தமிழறிஞர் கிவா ஜெகந்நாதன் அவர்கள் எழுதிய நாயன்மார் கதை, திருஞான சம்பந்தர் வரலாறு, பகுதி 18, பலதல தரிசனம். காஞ்சிபுரத்து அன்பர்கள் சம்பந்த பெருமான் எழுந்தருள்வதை அறிந்து நகரை அலங்கரித்து அவரை வரவேற்றார்கள். எங்கும் வாழைமரம் கட்டி தோரணங்கள் தொங்கவிட்டார்கள். நிறைகுடமும் விளக்கும் வைத்தார்கள். யாவரும் வணங்கி வரவேற்க ஞானசம்பந்தர் பல்லக்கு நின்றும் இறங்கி இறைவன் திருக்கோயிலை அணுகினார். உள்ளே புகுந்து மனம் உருகி தரிசித்து திருப்பதிகம் பாடி அருளினார். சங்கீத மழை பொழிய மனத்தில் அன்பு பொழிய பக்தி பெருக்கால் கண்ணில் நீர் பொழிய இறைவனை தரிசித்து கொண்டு புறம் போந்தார். மருவிய ஏழுசை பொழிய மனம் பொழியும் பேரன்பால் பெருகிய கண்மலை பொழிய பெரும்புகழி பெருந்தகையார். உருகிய அன்புள் அழைப்ப உமைதழுவ குழைந்தவரை பருகிய மெய் உணர்வினொடும் பரவியே புறத்தணைந்தார். பின்பு காமக்கோட்டம் வந்து அம்மையை தரிசித்தார். அங்கு அப்பால் காஞ்சிபுரத்திலுள்ள பிற தலங்களையும் தரிசித்து பதிகம் பாடி திருப்பாசூர், திருவாலங்காடு முதலிய தலங்களை வழிபட்டு திருக்காலத்தியை அடைந்தார். அங்கே உள்ள தொண்டர்குழாமும் முனிவர்களும் வேடர்களும் பிறரும் வந்து எதிர்கொண்டு அழைத்து சென்றார்கள். தொண்டர் திருக்கூட்டம் சிவலோகமே வந்தது போன்ற தோற்றத்தை உண்டாக்க எழுந்தருளிய சம்பந்தர் முத்துச்சிவிகையினின்றும் இறங்கி எதிரே தோன்றும் மலைகளில் திருக்காலத்தி மலை யாது எனக் கேட்டார். அங்கு வந்த மாதவத்தினர் வணங்கி தாழ்ந்து மறைவாழ்வே சைவ சிகாமணியே, இதோ தெரிகிறதே இதுதான் காலன் என்னும் பாம்பும் அத்தி ஆகிய யானையும் ஒன்றனோடு ஒன்று மாறுபட்டு வழிபாடு செய்த திருக்காலத்தி என்று காட்டினர். உடனே ஞானபோனகர் தரையின் மேல் விழுந்து பணிந்து எழுந்து அஞ்சலித்த கரங்களை உடையவராய் உள்ளத்தில் ஆனந்தம் பொங்க திருப்பதிகம் பாடத் தொடங்கினார். அந்த பதிகத்தில் ஒரு திருப்பாட்டில் கண்ணப்ப நாயனாரை சிறப்பித்து பாடினார். வேய் அணைய தோல் உமையோர் பாகமது ஆகவிடை ஏறி சடைமேல் தூய மதிசூடி சுடுகாடில் நடமாடி மலை தன்னை வினவில் வாய்கலசமாக வழிபாடு செய்யும் வேடன் மலர் ஆகும் நயனம் காய்கனையினால் இடந்தீசனடி கூடு காலத்தி மலையே. வேய் அணைய தோல் உமை ஓர் பாகமதுவாக விடையேறி சடைமேல் தூய மதிசூடி சுடுகாடில் நடமாடி மலை தன்னை வினவில் வாய்கலசமாக வழிபாடு செய்யும் வேடன் மலராகும் நயனம் காய்கனையினால் இடந்தீசனடி கூடு காலத்தி மலையே. திருக்கோயிலை தரிசித்து கொண்டு தாம் கும்பிட்ட பயனை காண்பவரைப் போல கண்ணப்ப நாயனாரைக் கண்டு வீழ்ந்து பணிந்தார். அன்பின் உண்மை உருவான அவரையும் அவருள்ளே உள்ள சிவபெருமானையும் ஒருங்கே கண்ட ஆனந்தம் மீதுற பலமுறையும் அப்பெருமானை வணங்கினார். பின்பு அங்குள்ள திருமடம் ஒன்றில் தங்கி காலந்தோறும் திருக்கோயில் சென்று வணங்கினார். அத்தலத்திற்கு வடக்கே தமிழ் வழங்காத நிலப்பரப்பில் உள்ள தலங்களை எண்ணி அங்கிருந்தபடியே திருப்பதிகம் பாடி போற்றினார்.
திருக்கயிலாயம், திருக்கேதாரம், திருக்கோகரணம், ஸ்ரீசைலமாகிய திருப்பருப்பதம், இந்திரநீல பர்வதம் முதலியவற்றை பாடினார். திருக்காலத்தியில் தங்கியிருந்தபோது திருவொற்றியூர் நினைவு வரவே அங்கே சென்று தரிசிக்க எண்ணி தென்திசை நோக்கி புறப்பட்டார். திருவேற்காடு, திருவழிதாயம் முதலிய திருப்பதிகளை வழிபட்டு திருவொற்றியூரை அடைந்தார். அங்குள்ள தொண்டர்கள் எதிர்கொண்டு வரவேற்று தொழுதார்கள். பிள்ளையாரும் எதிர்தொழுது திருவொற்றியூர் இறைவனை பாடத் தொடங்கினார். விடையவன் விண்ணும் மண்ணும் தொழ, நின்றவன் வெண்மழுவாள், படையவன் பாய்புலி தோல் உடை, கோவணம் பல்கரந்தை, சடையவன் சாமவேதன், சசி தங்கிய சங்க வெண்தோடு, உடையவன் ஊனமில்லி உறையும் இடம் ஒற்றியூரே. பாடிக்கொண்டே வந்து திருக்கோயில் கோபுரத்தின் முன் விழுந்து பணிந்தார். பின்பு ஆலயத்துள் புகுந்து எழுத்தறியும் பெருமானை தரிசித்து திருப்பதிகம் பாடினார். இறைவனை தரிசித்த இன்பத்தோடு புறம்போந்து அங்குள்ள திருமடம் ஒன்றில் தங்கியிருந்தார். பொற்றிரல்கள் பொற்புரிந்த சடையார் தம்மால் பொங்கியெழும் காதல் மிக பொழிந்து விம்மி, பற்றியெழும் மயிர்ப்புலகம் எங்கும் ஆகி பரந்திழியும் கண்ணருவி பாய நின்று, சொற்றிகளும் திருப்பதிகம் பாடியேத்தி தொழுது புறத்தணைந்தருளித் தொண்டரோடும் ஒற்றிநகர் காதலித் தங்கினிதுரைந்தார். உலகுய்ய உளவாத ஞானம் உண்டார். திருஞான சம்பந்தர் வரலாற்றை தொடர்ந்து அடுத்த பதிவில் காண்போம். திருச்சிற்றம்பலம்.